இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி பூரி புரோட்டாக்கு தொட்டுக்கு ஏற்ற ஒரு சுவையான வெஜ்ஜு சாதனை செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பட்டாஞ்சி உருளைக்கிழங்கு போட்டு தான் இந்த சாதனை செஞ்சுருக்கேன். கெட்டியாக செஞ்சுருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனியாக செஞ்சுக்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சவொன்னும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஜாதிபத்ரி, கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன துண்டு பட்டை, 7-8 பூண்டு பல், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்திருக்கேன், அது கூட 10 முந்திரி பல் எடுத்திருக்கேன், அது கூட 1/2 ஸ்பூன் கசாசா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு, அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன துண்டு பட்டை, இலை, கல்பாசி பூ, அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சவுடனே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இந்த சால்னாவுக்கு புதினா கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். நான் இன்றைக்கி வந்து வெஜ்ஜு சால்னா செய்கிறேன், அதனால் காய்கறி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பட்டாணி நான் காலையிலே ஊற வச்சு எடுத்து வச்சேன், அந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போதே வாசம் ஜம்முன்னு இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அது கூட சேர்த்துடலாம். இது கூட காரத்துக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கு வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சால்னா கெட்டியாக தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட இப்போ ஒரு முக்கியமான பொருளாக சேர்க்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்க்கும்போது சால்னாவோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரோட மூடியை போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வரட்டும் எடுத்துக்கலாம். இது எம்டி சால்னானா நீங்கள் விசில் வைக்க வேண்டாம். நான் காய்கறி சேர்த்துருக்கனால ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன்.